லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறபவர் திமுக மாணவனி துணை செயலாளர் திரு அமுதரசன் அவர்கள். வணக்கம். இப்போது வெள்ள பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, நீங்களும் களத்தில் போய் ஆய்வு பணியில் மேற்கொண்டீங்க, நிவாரணப் பொருட்கள் கொடுத்துட்ருக்கீங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்களினுடைய கோபம் குறைந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, மக்களுக்கு வந்து ஆதங்கம் இருந்தது முதல் நாள் இரண்டாவது நாள். இப்போது வெள்ள பெரும்பாலான இடங்களில் வந்து வடிஞ்சிருச்சு, மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுட்டுருக்கு. அதனால் வந்து மக்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. களத்துலேயே அதிகாரிகளும் முழு நேரமாக இருந்துட்டுருக்குறாங்க. பொறுப்பு அமைச்சர்கள்லேருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லேருந்து எல்லோரும் களத்தில் தான் இருந்துட்டுருக்குறாங்க. ஒரு சில பகுதிகளில் தண்ணி செல்வதற்கு வழி இல்லாத பகுதிகள் மட்டும் அந்த இடத்துல இருந்துட்டுருக்கு. அதுலேயும் இப்போ மோட்டார்கள்லாம் போட்டு இந்த தண்ணியை இறைக்கக்கூடிய பணிகள் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போது ஏரிகள்லையும் தண்ணியினுடைய ஏரிக்கு வரக்கூடிய நீர்வரத்து குறைஞ்சிருக்குது. அதே போல் ஏரியிலேருந்து திறந்து விடக்கூடிய நீரினுடைய அளவும் கம்மி பண்ணிட்டாங்க. அதனால் தேங்கியிருக்கக்கூடிய நீர் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இப்போ நல்லாவே ஏற்பட்டிருக்குது. இப்போது இந்த மூன்றாவது நாள் இப்போ பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கி இயல்பு வாழ்க்கை திரும்பியிருக்குது. பல இடங்களில் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இன்டீரியராக வந்து இருந்துகிட்ருக்குது. அதையும் மீட்பு பணிகள்லேருந்து அவர்களுக்கு தேவையான உணவுகள் கொடுக்கறது வரைக்கும், வேறு வீடுகளில் இருக்கிறவங்களை வெளியில் கொண்டு ரெஸ்கியூ பண்ணுறது, வெளியில் வரணும்னு நினைக்கிறவங்கள மீண்டும் அவங்கள கூட்டு வந்து அவர்களை தங்க வைக்கக்கூடிய பணிகள், அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கறது, உணவு கொடுக்கறது, அந்த பணி தொடர்ந்து நடைபெற்றுட்டு தான் இருக்குது. இப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து 5,060 கோடி ரூபாய் வந்து இழப்பீடு கேட்டிருந்தார். இப்போது மத்திய அரசாங்கம் வந்து 450 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க முதல்கட்டமாக. இன்னும் கூடுதலாக வந்து 561 கோடி ரூபாய் வந்து வெள்ள மேம்பாட்டு நிதி அப்படின்னு சொல்லி வெள்ள மேம்பாட்டு பணிகளுக்காக வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த நிவாரணத்துக்காக நம்ம வந்து தமிழ்நாட்டின் சார்பாக கேட்டிருக்கிறாங்க. இன்னைதான் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து முழுமையாக இந்த வெள்ள பாணிகளை எல்லாம் பார்வையிட்டிருக்கிறார். ஹெலிகாப்டரில் போயிட்டு காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இப்போ திருவள்ளூர் பகுதி, சென்னை உட்பட பாதிக்கப்பட்ட ஏரியாக்களில் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்குது. அதை பார்த்த பிறகு தான் அது இந்த இன்னும் அலோகேட் பண்ணினதாகவோ அல்லது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படியான தகவல்கள் இன்னும் வரலை. தமிழ்நாடு அரசினுடைய சார்பாக நம்ம வந்து கோரிக்கை வச்சுருக்கிறோம். அது இப்போ இனிவரும் காலங்களில் தான் நமக்கு தெரியும் எந்த அளவிற்கு வேகமாக அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும் நமக்கு. அண்ணாமலை சொல்கிறார் இல்லையா, இப்போ மத்திய அமைச்சர் வந்து ராஜ்நாத் சிங் வராரு, அவர் ஆய்வு பணிகளை மேற்கொள்கிறாரு, நாங்கள் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. இப்போ வந்து பிரதமர் மோடி தமிழ்நாட்டு மக்களோடு இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதற்கு முன்பாக நடந்த புயல் வெள்ள காலங்களில், பேரிடர் காலங்களில் மீனவர்கள் பாதிக்கப்பட்ட போது கேட்ட தொகைங்கிறது வந்து நமக்கு அலோகேட் பண்ணலை, நாளில் ஒரு பங்கு தான் வந்து கொடுத்தாங்க. அதே போல் இப்போ இது அவர்களுக்கு அரசியல் பண்ணுவதற்கான ஒரு நேரம். தமிழ்நாட்டுக்கு இன்னும் எக்ஸ்க்ளூசிவாக வந்து அவங்க அதில் இந்தியா முழுக்க எங்கே பாதிக்கப்பட்டாலும் அங்கே வந்து உதவ வேண்டியது வந்து அரசினுடைய கடமை, அதன் அடிப்படையில் வந்து பண்ணுறாங்க. அதனால் செய்கிறது ஏன்னா இப்போது ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஜெயிக்கலை, அவங்க பிரதிநிதிகள் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கான பிரதிநிதி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ இதே வாய்களில் என்ன சொன்னிச்சு அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு வந்து தோக்கடிச்சிருச்சா, தமிழ்நாடு பாஜக ஓட்டு போடலையா, தமிழ்நாட்டுக்கு இனிமேல் நாங்கள் ஒரு உதவி கூட செய்ய மாட்டோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி தெலங்கானாவினுடைய ஆளுநராக தெலங்கானாவுக்கு போகாமலே சுற்றிட்டு இருக்கிறாங்கல்ல ஒரு ஆளுநர் தமிழிசை, அவங்களில் இருந்து இப்போ பேசக்கூடிய அண்ணாமலை வரைக்கும் பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் எல்லாருமே பேசிட்டு தான் இருந்தாங்க. அதனால் நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒரே கண்ணோட்டமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தொடர் பார்வை. எப்பொழுதும் நீங்கள் வந்து இதற்கு ஒன்றும் இல்லை, கொரோனா டைமில் கூட என்ன மாதிரியான பாகுபாடுகள் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் இல்லாமல் இந்த முறையாவது தமிழ்நாட்டிற்கு உரிய நிவாரணத் தொகையை வழங்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. அதை அவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். அமைச்சர் ஜெயக்குமார் வந்து சில விஷயங்களை மேற்கோள் காட்டி சொல்கிறாரு. இந்த மாதிரி கடல் உள்வாங்கல தண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு பூ சுற்றுறாங்க காதில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி 4,000 கோடி செலவு பண்ணதாக சொல்கிறாங்க, 4,000 கோடி என்ன ஆச்சு, அப்போது புறநகர் பகுதிகளை செலவு பண்ணலையா நீங்கன்ற கேள்வி எழுப்புறாரு, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அடிப்படை அறிவே இல்லாமல் கோமாளித்தனமாக அரசியல் பண்ணி கேவலமான ஒரு அரசியல், மலிவான ஒரு அரசியல் பண்ணிகிட்ருக்குது அதிமுகவும் பாஜகவும். பேசுறதுக்கு யோகியதையே இல்லை பாஜகவுக்கும் அதிமுகவும். காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி எங்கே போனார், எதிர்கட்சி தலைவராக இருக்கிற நீனு, மக்கள் பாதிக்கப்பட்டு எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க, அரசு முழு வீச்சில் செயல்பட்டு இருக்குது, அரசு இயந்திரம் அதிகாரிகள் கலெக்டர்ல இருந்து போலீஸ்ல இருந்து மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் எல்லாரும் களத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க, தன்னார்வலர்கள் உயிரை கொடுத்து எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் தானே, அதிமுக என்ன பண்ணு என்ன கிழிச்சார பழனிசாமி, வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு தியாக நேரில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு ஏறி ஓடி போயிட்டேன்.
நீ சேலத்துல போய் பதுங்கி இருக்கற ஜெயக்குமார் என்ன பண்ணிட்டு இருக்காரு போய் போய் அங்கங்க இருந்து போ அங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் தூண்டி விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு நாங்க இது பண்ணோம் அது பண்ணணும்னு கதை தான் பேசிட்டு இருக்கானுங்களே தவிர மீட்பு பணிகள் நிவாரண பணிகளுக்கு போகக்கூடிய எந்த இடங்கள்லயும் ஒரே ஒரு அதிமுக காரன் பாஜக காரன் கிடையாது ஆனா பேசுறதுக்கு எந்த யோகியதையுமே கிடையாது அரசு இவ்வளவு தூரம் செயல்பட்டதன் காரணமாக தான் இன்னைக்கு மழை பெய்து ரெண்டாவது நாள் சென்னை வந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்குது பெரும்பாலான இடங்கள் அவங்க அலுவலக பணிக்கு போயிட்டு இருக்கிறாங்க நீங்க சாலையில முக்கியமான சாலைகள் வர்றது எல்லாம் இன்னைக்கு வந்து மீட்கப்பட்டிருக்குது இன்னைக்கு மழை பெஞ்சு அந்த சுவடு இல்லாமல் இருக்குது இன்டீரியர்ஸ்ல ஒரு சில இடங்கள்ல இருக்குது தண்ணி அது அதற்கு வெளியேற்றக்கூடிய வேலைகளும் நடந்துட்டு இருக்குது அப்ப எதன் அடிப்படையில் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நம்பர்ஸ் சொல்லி பூம் பண்ணனா உடனே அது சென்சிட்டிவா இருக்கும் மக்கள்ல ஒரு நீடியா இருக்கும் பொழுது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல போயிட்டு அவர்களை தூண்டிவிடக்கூடிய வேலை இன்னும் நம்பர்ஸ் சொல்லி பண்ணிட்டா அரசுக்கு எதிராக பேசுவாங்கன்னு ஒரு மலிவான கீழ்த்தரமான ஒரு அரசியலை பாஜகவும் அதிமுகவும் பண்ணிட்டு இருக்குது அதனால நீங்க 8 வருஷமா கிழிக்க முடியாததான் இங்க திமுக அரசு செய்து முடிச்சிருக்குது இன்னைக்கு தண்ணி வேகமா ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல என்ன செஞ்சு கிழிச்சிச்சு அதிமுக பாதி இடங்களில் பாதி பாதியாக டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போணுச்சு டன்னல் எதுவுமே போடாமல் இன்றைக்கி அதெல்லாம் சரி செய்யப்பட்டு இன்றைக்கி தண்ணி இவ்வளோ வேகமாக சுலோவாக ஓடிட்டுருக்கு அப்படின்னா இன்றைக்கி கூவமில் இருக்கும் பக்கிங்ஹாம் கால்வாயை விட்டு இன்றைக்கி தண்ணி நீங்கள் போய் பாருங்கள் எந்த இடத்துலையும் தேங்காத அளவிற்கு மிக வேகமாக துரிதமான பணிகள் போயிட்டுருக்குது தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த நாள்லேருந்து இந்த பணிகளை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பார்வையிட்டுருக்கார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த கடல் நீர் மழை நீர் கலந்து கடலோடு கடக்கூடிய அந்த ஒட்டுமொத்த தொலைவையும் வந்து பார்வையிட்டார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த அளவிற்கு நடந்துட்டு இருக்குது கடல் தண்ணி கடல் சீற்றம் அதிகமாக இருந்துச்சு அறிவியல் அடிப்படை அறிவு இல்லாமல் சினிமா பாட்டு பாடிட்டு தெரிகிறவனுக்கு மக்களுடைய வழி வருத்தமோ இல்லை வந்து வேற எதுவுமே தெரியாது கடல் சீற்றம் அதிகமாக இருக்குது ஏரியிலேருந்து வெளியே ஆகக்கூடிய நீர் அதிகமாக இருக்குது தேங்கியிருக்கக்கூடிய தண்ணி எல்லாருக்கும் பொழுது எந்த தண்ணி எடுத்து எங்கே நீங்கள் வெளியில் விடுவீங்க இப்போ ஏரியில் வரக்கூடிய தண்ணி குறைஞ்சிருக்குது தண்ணியினுடைய போக்குவரத்து கம்மியாக இருக்குது கடல் சீற்றம் அடங்கியிருக்குது தேங்கியிருக்கக்கூடிய தண்ணி வேகமாக போயிட்டுருக்குது இந்த அடிப்படை அறிவு இல்லாமல் போயிட்டு சும்மா மக்களுக்கு ஏமாத்தலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோவுக்காக விளம்பரத்துக்காக பேசிக்கிட்டு மலிவான அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலையை பாஜகவும் அதிமுகவும் தெரியுது களத்தில் அதிமுகவும் பாஜகவும் இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இல்லை சும்மா ட்விட்டரில் வந்து ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கஷ்டப்படுற மக்களை பாதுகாக்கிறதுக்கு திமுக காரம் மற்ற தன்னார்வலர்கள் களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க இவங்க எங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா ட்விட்டரில் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த கோமாளிகளினுடைய இந்த அயோக்கியர்களினுடைய இந்த அடிமைகளினுடைய குற்றச்சாட்டுகளை நம்ம பெருசாக காதில் வாங்கிறதுக்கு நேரம் கிடையாது பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு அரசுக்கு போதுமான நேரம் இருக்கிறது அதனால அதை பற்றி நம்ம பெருசாக பொருட்படுத்த வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன் அண்ணாமலை வந்து இந்த அரசினுடைய செயல்பாடுகளை பாராட்டிட்டே ஒரு விஷயம் விமர்சனத்தை முன்வைக்கிறாரு அரசு அதிகாரிகளை மக்கள் நம்ப தயாரா இருக்காங்க ஆனால் வந்து அரசியல்வாதிகளை மக்கள் நம்ப தயாரா இல்லை அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு அது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க யார் இந்த அண்ணாமலைனா இந்த கண்ணுக்காரல போட்டு விட்ட வந்தானே 120 வீடுகள் இருக்குது 1000 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க ஒரு பகுதியில் நீ 10 பொட்டிலும் சோறு கொண்டு போய் காமிச்சோன்னா மக்கள் செருப்பால் அடித்து வெள்ளை துரட்டு தராங்க நீ எதுக்கு வந்தன்னு கேட்டாங்க நீ யார் எதுக்காக வர்ற என்னத்துக்கு மக்களை வந்து ஏமாத்துறன்னு அண்ணாமலையை மக்கள் அடித்து விரட்டிருக்கிறாங்க வீடியோஸ் சமூக வலைதளங்களில் இருக்குது போய் பாருங்கள் அதனால் அண்ணாமலையெல்லாம் முதல்ல எங்கே இருந்தார் இப்போ ஏதோ கல்யாணத்துக்கெல்லாம் போய் விழாவை சிறப்பிச்சுட்டு வந்தேன்னு செய்தி வந்துச்சு இப்போ எல்லா நிலமை சுமூகமாயிடுச்சு தண்ணி எங்கேயும் இல்லை எங்கே எல்லாம் ஈஸியாக நடத்துக்குன்னு ட்ராவல் பண்ண முடியாதனால வெள்ள வந்து பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால இந்த வெள்ளத்தில் இந்த புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாஜகவோ அண்ணாமலையோ அந்த கட்சியை சார்ந்தவர்களோ யாரும் எங்கேயும் நிற்கலை குறை சொல்வதற்காக மட்டும் வரும்பொழுது மக்கள் அவர்களையும் அடித்து விரட்டுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நன்றி